உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்கலைஞம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே. இப்பொழுது மழைக்காலம் ப்ளஸ் குளிர்காலம், அது கூடயே பார்த்திங்கன்னா பனியும் கூட பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இளம் குஞ்சுகளுக்கு மிகப்பெரிய சவால் வந்து சளி தான். அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் கூட கொண்டு வரலாம், எப்படி வச்சுக்கிட்ட நம்ம வந்து கோழிகள் பராமரிப்பில் ப்ளஸ்ஸு வந்து எப்படி லாபகரமாக கொண்டு போக முடியும் இழப்பு இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த பதிவை முழுசாக பார்ப்போம். அதாவது மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் வந்து ஃபஸ்ட்டு நீர் ஆகாரத்தை குறைக்கணும் அப்படின்னா எப்படின்னா நீர் ஆகாரத்தை குறைக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வெளியில் நம்ம மேச்சில் விடும்போது தண்ணி தேங்கியிருக்கிற தண்ணீரை குடிக்காமல் பார்த்துக்கணும். அது ஃபஸ்ட்டில் நம்ம அதை பார்த்துக்கணும். வெளியில் வந்து ஏதாவது சேத்தில் இருக்கிறதோ இல்லை வந்து அதுங்க எச்சம் போன தண்ணீரை குடிக்கிற போது அந்த பிரச்சனைகள் வரும். இன்னொன்று குளிர் காற்று அடிக்கிற போது காற்று ரொம்ப காற்றில் இருக்கிற போது வந்து காற்றுலேயே விடக்கூடாது ஃபுல்லாகவே. குளிர்காற்று ஏன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்க, அதாவது ஒரு எஃபெக்ட் ஆகும். அது மாதிரி வந்து கோழி குஞ்சுகளுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி இரவு நேரங்களில் இந்த மாதிரி மண் தரையில் அடைக்கிறது வந்து நம்ம என்னென்னா ஒரு கோணிசாக்கு கீழே விரித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அடைக்கலாம். அடைச்சிட்டு நல்லா கூடையெல்லாம் மூடி வச்சோம் அப்படின்னா குளிர் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் குஞ்சுகளுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து வெந்நீர் வச்சு ஆற வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தினமும் நம்மளால் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஒரு வேப்பங்குழந்து வந்து ஒரு நாளைக்கு பிடுங்கி கொதிக்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா துளசி, துளசி வந்து ஆடுநீர் துளசியும் போடல கருந்துளசியும் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கல. நொச்சி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைமேனி, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழாநெல்லி, இவங்க இது எல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொன்னா நம்மளுக்கு சளி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த கோழியோ குஞ்சிலோ வந்து தனிமைப்படுத்திடணும் ஃபஸ்ட்டில். ஏன்னா அப்படி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் வேறு ஏதாவது வந்து கடைசியில் ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போது அடுத்து வந்து இந்த குளிர்கால சூழ்நிலையில் வந்து குறைசாக்குன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த குறைசா இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா எல்லா கோழிகளுக்குமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ இதுக்கு வந்து அடர்த்தி உணவு கொடுக்கலாம். அடர்த்தி உணவுல என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து இளம் குஞ்சுகள் அப்படிங்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இப்போ கம்பைன் ஃபுட்கள் வந்து நாட்டுக்கோழிகளுக்குன்னு தனியாக இருக்குது, அதையும் கொஞ்சம் கலக்கி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா இந்த குளிர்காலத்தில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பசுந்தீவனத்தை குறைச்சிடலாம். பசுந்தீவனத்தை குறைச்சி ஒரு நம்ம வந்து ஒரு 40% 50% கொடுக்குறோம், பாதிக்கு பாதி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 10% கொடுத்தா போதும். அந்த மாதிரி இருந்தாலும் ஏன்னா பசுந்தீவனம் குளிர்ச்சியை கொடுக்குறதுனால வந்து அதனால் வந்து சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து வாழை இலையை வந்து கொடுப்பாங்க பசுந்தீவனமாக, அந்த மாதிரி கொடுக்குறதுல இந்த மாதிரி சூழ்நிலை வந்து முற்றிலும் தவிர்த்துக்கலாம். தவிர்த்துட்டோம் அப்படின்னா அது எல்லாம் என்னென்னா குளிர்ச்சி, பசுந்தீவனம் மேக்ஸிமம் எல்லாமே குளிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ குளிர்ச்சியை கொடுக்குற போது என்னென்னு கேட்டாங்க நம்மளுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிக்கிறதுலேருந்து கண்டிப்பாக நம்ம நிவாரணம் பெற முடியும். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நேற்று வீடியோவில் பண்ணியிருந்தோம், அந்த சளி பிடிச்ச குஞ்சுக்கு வந்து அதாவது சளி பிடிச்சேன்னு சளி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா அதாவது உணவு செரிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இஞ்சி சாறு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து குழந்தைகள் கொடுக்கக்கூடிய உட்வாசம் இருந்துச்சுன்னா அதையே கொடுக்கலாம். இப்போ நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அனைத்து கோழிகளும் குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. அதை தான் நான் இப்போ பதிவாக வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பதிவில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நோய் இல்லாமல் நிறைய பேர் வளர்க்குறாங்க, கோழி எப்படி அந்த கோழி வளர்ப்பில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அதற்கான காரணங்கள் வந்து இது தான். அதை நானும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக பயனுள்ள தகவல். நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வேறொரு பதிவில் சந்திப்போம்.